அது எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து சினிமா டைரக்ஷன் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை. 8 மாதம் ஆச்சு இந்த கதை. கதையில வந்து விஜய் சேர்க்கு வந்து மொத்தம் 4 கேரக்டர், அது 3 பாகமாக தான் வரும். இந்த படம் எடுத்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரன் படத்தோட ரிலீஸ் பண்ணணும். படத்தோட பேர் விஜய் அண்ணா. படத்தோட பேர் விஜய் அண்ணா. ஆ, விஜய் அண்ணா. படம் எப்படி இருக்கும் அதுக்காக தான் டைட்டில் கீழே வந்து பரபரப்பு விறுவிறுப்பு சென்டிமெண்ட்னு இருக்கு. இந்த படத்தை வந்து உங்கள் அப்பா எஸ்ஏ சந்தோஷ் அவர்கள் தான் இயக்கணும் அப்படின்லாம் இருக்கு. அப்புறம் 10 முக்கால் வந்து விஜய் சார் ஒரு கார்டு வந்தோம். ஓகே, வந்த உடனே என்ன பேனர் இங்கே வச்சிங்க? இல்லை சார், இந்த மாதிரி விஜய் கோயம்புத்தூர் தரோம், விஜய் சார்க்கே ஒரு கதை அது தெரிவிக்க தான், அதெல்லாம் இங்கே கட்டக்கூடாது, இங்கே எடுங்க அப்படின்ட்டு. அடுத்து என்னென்னு கேட்டேன்னா, முதல்ல நான் வந்து ஒரு 10 ரூபா எடுத்துக்கிட்டேன். சரி, எப்படியோ கொடுத்தேன். அப்புறம் வந்து இவங்களுக்கு ஃபேமிலியோட கொடுத்தோம், 3 நாள் தங்கி எப்படியோ கொடுத்துடலான்னு. அப்போ ஒரு 100 ரூபா எடுத்துக்கிட்டேன். உங்களோட கனவை நினைச்சு நீங்க ஓடிட்டு இருக்கீங்க சினிமாவில், நான் ஒரு இயக்குனரானோ அது விஜய் சாருக்கு நான் ஒரு படம் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்றத கேக்குறப்போ, எல்லாம் 100 பேத்துல ஒரு ஆள் இப்படி போன் பண்ணுவாருடா, பண்ணி எதுனா ஒன்று சொல்லுவார்டா, நம்ம வேலையை பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிறப்போ அதில் ஒரு ட்ரூத்ஃபுல், ஒரு சோல்னஸ் தெரிஞ்சிச்சு. அதனால் என்னை உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். நிறைய காலம் பிளானுக்கு அப்புறம் இன்றைக்கி உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? ஃபேமிலிலாம் எப்படி இருக்குது? எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். என்ன அப்படின்னா, விஜய் சாருக்கு நான் படம் எடுக்கணுன்றது நிறைய ரசிகர்களோட கனவாக கூட இருக்கலாம். நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு ஆசையாக மட்டுமே இருக்குது. நான் விஜய் சாருக்கு படம் எடுக்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எதனால இந்த டிசிஷனை நீங்கள் எடுத்தீங்க? எதுலான்னு எடுத்தேன்னா, முதல்ல வந்து நான் வந்து விஜய் சேரோட தீவிர ரசிகன். நான் வந்து விஜய் சாருக்காக கதை எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் வந்து அவரை வச்சு இயக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் வந்து கதை, திரைக்கதை, வசனம், வித்தியாசம், மேக்ஸ்டெண்ட் எல்லாமே எழுதியிருக்கேன். இதை வந்து கதை கேட்டு அவர் நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி டைரக்ஷன்லாம் பண்ணால் அதெல்லாம். கோயம்புத்தூரில் எந்த இடம், என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் கோயம்புத்தூரில் வந்து டெய்லர்களில் வேலை செஞ்சேன். சரி, நீ விஜய் சார் கதை பண்ணுன்றது எப்பயிலேருந்து உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு? அது இந்த கொரோனா பீரியடில் தான். கொரோனா பீரியடில் ஏன் திடீர்னு 25 வருஷம் இல்லை, திடீர்னு கொரோனா பீரியடில் இந்த கதை உருவாக்கணும்னு ஆசை இருந்துச்சு? அது எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து சினிமா டைரக்ஷன் ஆகணுன்றது தான் என்னோடய ஆசை. சரி, ஆனால் அப்போ என்னோடய சூழ்நிலை ஆக முடியல. சரி, இதுக்காக நான் முயற்சியும் பண்ணலை. ஆனால் விஜய் சாரோட தீவிர ரசிகர். அப்புறம் நான் வந்து விஜய் சாரோட படங்கள்லாம் பார்ப்பேன். படங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு விஜய் சார் நடிப்பை பற்றி ஒவ்வொருத்தர் ஒரு சில பேர்லாம் குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மனசு உடன்பாடு இல்லை. ஏன்னா விஜய் சாருக்கு நடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்போ என் மனசுக்கு வச்சு, நம்ம ஒரு டைரக்டரான விஜய் சாருக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவ் கொடுக்கணும் தோணுச்சு. இப்போ இந்த கொரோனா பீரியடில் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவே வந்துச்சு, விஜய் சாருக்காக ஒரு கதை எழுதணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கதை கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணி எத்தனை நாள் கிரியேட் பண்ணீங்க? 8 மாதம் ஆச்சு இந்த கதை. ஓகே, 8 மாதம், பெரிய பெரிய நாள் தான். 8 மாதம் ஆச்சு. எழுதி பண்ணி பார்த்தா சூப்பராக நான் எழுதிட்டேன். சரி, அந்த கதையிலேருந்து விஜய் சேர்க்கு வந்து மொத்தம் 4 கேரக்டர், அது 3 பாகமாக தான் வரும். ஒரு 1000 நோட்டீஸ் அடிச்சிட்டு விஜய் வசிக்க நீலாங்கரைக்கு போயிட்டு அங்கே நிறைய வீடு இருக்கும். இப்போ அந்த வீட்டுக்கெல்லாம் இந்த நோட்டீஸை கொடுத்தா எப்படி இந்த விஷயம் விஜய் சார் போகும்? இப்போ அது மூலிமா நம்ம விஜய் சார் கூப்பிட்டாரு, போய் கதை சொல்ல தான் அந்த பிளானில் தான் அங்கே போனேன். எப்போ போனேன்னா 1/5/2022 போனேன். கரெக்டாக 1 வருஷம் ஆயிடுச்சு. போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. போயிட்டு போனால் அங்கே போய் போனால் வீடே இல்லை. வீடு இல்லையா? ஒரு சில வீடு தான் இருக்கு, அதனால எனக்கு கொடுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணா, அந்த நோட்டீஸை வந்து கொஞ்சம் நோட்டீஸ் எடுத்து விஜய் சேரோட அந்த சாமி சிலை பக்கத்தில் வச்சுட்டு அந்த கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்ட வச்சுட்டு கோடம்பக்கம் வந்தேன்.
அப்புறம் வந்து அந்த கோடம்பு பக்கத்துலேயே மக்கள் குரல்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, பத்திரிக்கை இருக்கு. இப்போ அங்கே ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி இந்த நோட்டீஸை காமிச்சு இதை விளம்பரம் போடணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி விளம்பரம் போடலாம் அப்படின்னாங்க. ஃப்ரண்ட் பேஜில் தான் போடணும் அப்படின்னு, சரி போடலாம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃப்ரண்ட்டில் தமிழ்லேயும் போடலாம், இங்கிலீஷ் பேப்பர் ஃப்ரெண்ட்லேயும் போடலாம், போட்டால் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஆனால் இது ரெண்டும் சேர்த்து 10,500 கேட்டாங்க. 10,500 சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். கோயம்புத்தூர் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சரி அப்புறம் ஒரு இவர் யார், திருப்பூர் சுப்பிரமணிய பேட்டியெல்லாம் யூடியூப்பில் பார்த்தேன். உங்கள் ஊருக்காரர் வேறு, அவர் பேட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ அவர் அந்த பேட்டியில் சொன்னாப்புல, என்னோட பேர குழந்தைங்கலாம் விஜயை பார்க்கணும்னு சொன்னாப்புல, நான் உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் வர சொன்னாப்புல. அப்புறம் என்னோட பேர குழந்தைங்களாம் ஒரு அரவரை அவருக்கு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு அதை கேட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தோணுச்சு, சரி இவர்கிட்ட போனால் நம்ம நினச்ச நடந்துடும், இவர்கிட்ட போனால் நமக்கு நம்ம நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு 1/1/2023 அன்னைக்கு காலையில் திருப்பூர் சுப்பிரமணிய வீட்டுக்கு குடும்பத்தோடு போனோம். பார்த்தா அங்கே போனால் ஒரு அம்மா வந்தாங்க, சார் இருக்காருன்னு கேட்டான். அவங்க சொன்னால் அவங்க கோயில் போயிட்டாங்க அப்படின்னு. சரி அந்த அம்மாட்ட அந்த நோட்டீஸ் எல்லாமே கவரில் போட்டு கொடுத்துட்டு நான் கோயம்புத்தூர் வந்துட்டான். மறுநாள் திருப்பூர் சுப்பிரமணிய சார் ஃபோன் பண்ணாப்புல, பண்ணாப்புல பண்ணிட்டு, நீங்கள் கொடுத்தெல்லாம் பார்த்தேன், எல்லா நோட்டீஸும் படித்தேன், இந்த நோட்டீஸை வந்து நான் விஜய் சாருக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு நான் சரி ஓகே அப்படின்ட்டு 3 மாதம் பார்த்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, தகவல் இல்லை. அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன், சரி என்னோட மக பிறந்த நாள் அன்னைக்கு போயிட்டு எப்படியாவது இந்த டிசைன்லாம் பண்ணிட்டு பழத்தோட பேர் வச்சுட்டு இதை கொண்டு போய் அங்கே பேனர் வச்சு விஜய் சார் வீட்டு முன்னாடி பேனர் வச்சு அது மூலியம் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு தான் 3 நாள் பிளானிங்கில் வந்தோம் நாங்கள். வைக்க முடியாத ஒன்று, ஆனால் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆ, பிளான் பண்ணிக்கோ. அதே மாதிரி 22/4/2023 அன்னைக்கு விஜய் சார் நீலகிரிக்கு வந்து பேனர் வச்சு காலையில் 8 மணிக்குள்ள பேனர் வச்சுட்டோம். நீங்கள் 3 பேர் 4 பேர் தான் வரீங்க அன்னைக்கும்? ஆ, அன்னைக்கு 4 பேர் தான் வர்றோம். பேனர்லாம் வச்சுட்டு என்னோட பிறந்த அங்கே போகிற வரங்கெல்லாம் ஸ்வீட்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த பேனர் படித்து எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 8 மணிக்கு பேனர் கட்டினோம், 10:45 வரை நல்லா தான் போச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம், எப்படி இன்னைக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அன்னைக்கு வந்து ரம்ஜான் வர, அப்புறம் 10:45 வந்து விஜய் சார் கார் டிரைவ் வந்தப்போ. ஓகே, வந்தோடனே என்ன பேனர் இங்கே வச்சிங்க, இல்லை சார் இந்த மாதிரி விஜய் கோயம்புத்தூர் தரோம், விஜய் சாருக்கே ஒரு கதை எழுதிக்கணும், அது தெரிவிக்க தான், அதெல்லாம் இங்கே கட்டக்கூடாது, நீங்கள் எடுங்க அப்படின்ட்டு சாப்பிட்டா தான் சொன்னப்பில, எடுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஏன்னா எப்படியாவது இந்த இதை தெரிவிச்சிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான்ல வந்தோம். 3 நாள் இருந்து எப்படியாவது கொடுத்துலாம் தான் பிளான்ல வந்தோம். இவ்வளோ இப்படி சொல்லிட்டாரு. அப்போ உடனே நாங்கள் கலத்திட்டோம், கலத்திட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணோம், என்ன தான் என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் அவங்க மறுபடியும் வந்து எங்கள் டிரைவர் டிரைவரு செக்யூரிட்டி எல்லாருமே வந்து எங்கிட்ட பேசினாங்க, தயவுசெய்து போ இங்கேருந்து போங்க, எனக்கு வெயில் அதிகமாக அடிக்குது, குழந்தையோட வச்சிருக்கீங்க அப்படின்னு நல்லது தான் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அங்கேருந்து மனசு விட்டு வர முடியல. அப்போ அவங்ககிட்டயும் நான் உதவி கேட்டேன், சார் தயவுசெய்து இந்த கதையை பேச, சரி இதெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சொல்லிவிட்டு மறுபடியும் போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், மறுபடியும் இந்த நோட்டீஸ் எல்லாம் எடுத்து சாமி சிலப்பை வச்சுட்டு நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். அந்த நோட்டீஸ் ஒன்று சொன்னீங்கல்ல? ஆமாம். அந்த நோட்டீஸில் என்ன இருந்துச்சு? அந்த நோட்டீஸில் என்ன ஆகுதுன்னா, முதல் நோட்டீஸில் வந்து அந்த மாதிரி விஜய் சார் நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கதை எழுதியிருக்கேன், இந்த படத்தை வந்து உங்கள் அப்பா எஸ்ஏ சந்தோஷ் அவர்கள் தான் இயக்கணும் அப்படின்லாம் எழுதியிருந்தேன். அப்புறம் இசையின் கழுவு இளையராஜா அவர்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த கதை மேலே நம்பிக்கையில் தேசிய அவார்டு ஆஸ்கர் அவார்டு வாங்குவேன் எழுதியிருக்கேன். ஓ, தேசிய அவார்டு தான் ஆஸ்கர் ரெண்டு நிச்சயம் வாங்குவேன்னு எழுதியிருப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த படமை எடுத்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரன் படத்தோட ரிலீஸ் பண்ணணும் ஓகே அப்படின்னு தான் எழுதியிருந்தேன். ஏன்னா அது மட்டும் இல்லை, படத்தில் வந்து பாடல்கள் வேண்டாம், பாடல் இல்லை படத்தில் வேண்டாம், ஏன்னா பரபரப்பான கதைக்கணும். ஓகே, அதனால தான் படம் 2 ஹவர் தான் இருக்கணும், அது யூ சென்சர் படமாக தான் இருக்கணும் அப்படிலாம் சில விஷயங்கள் போட்டு அப்படி எழுதினேன். அப்புறம் எத்தனை நோட்டீஸ் அடிச்சிங்க? அது 1000 நோட்டீஸ் அடிச்சு. எத்தனை கொடுத்தீங்க, எத்தனை அங்கேயே வச்சுருக்கீங்க? அதான் அங்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை, அங்கே தான் வீடே இல்லையே, எல்லாம் பெரிய பெரிய கேட் போட்டிருக்காங்க, கொடுக்க முடியல.
ஆயிரம் நோட்டீஸ் அடிச்சுட்டு வந்துட்டாச்சு. பார்த்தோம்னா என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஐயோ நினைச்சிட்டு நான் நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. நான் நினைச்ச பக்கம் நிறைய வீடுகள் இருக்கும் அப்படித்தான் நான் நினைச்சேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் வீடு நீங்க நான் வந்ததே இல்லை, அதான் மொதல் டைம் நடந்தது. இப்ப வந்து இப்ப நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நீ வந்து சிற்பு சுமந்த சந்திக்கணும். அப்பதான் அந்த டிசைனே பண்ணேன். படத்தோட பேர் விஜய் அண்ணா. ஓ படத்தோட பேர் விஜய் அண்ணா. ஆ விஜய் அண்ணா. படம் எப்படி இருக்கும் அதுக்காக தான் டைட்டில் கீழே வந்து பரபரப்பு விறுவிறுப்பு சென்டிமெண்ட்டுன்னு எழுதியிருக்கு. ஓகே டாக்லிங். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்னென்னா விஜய் சாருக்கு படம் வந்து அவரே வச்சுக்கிறாப்புல, வச்சுக்கிட்டு கேட்டால் ரசிகர் கொடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சரி நம்மளே ஒரு விஜய் சாருக்கு ஒரு படம் கொடுப்போம். ஏன்னா இதில் வந்து நாலு கேரக்டர் வருது, அந்த நாலு கேரக்டரில் ஒரு கேரக்டருக்கு இந்த படம் வந்து சரியாக பொருந்தும். அதனால தான் மக்களின் சூப்பர் ஸ்டார். ஓகே நீங்களும் சூப்பர் ஸ்டார் பிரச்சனை இருக்கிறீங்க போலயே. மக்களின் சூப்பர் ஸ்டார்ன்னு தான் நான் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் என்றைக்குமே வந்து உலகம் அழிகிறவரை சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னால் அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான், அவர்கள் தான். ஏன்னா சூப்பர் ஸ்டார் சொன்னால் அவர் மட்டும்தான் மனசில் வந்து நிற்பார், என்னோட மனசு கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால இந்த கேரக்டர் நாலு கேரக்டர், அது ஒரு கேரக்டருக்கு இந்த மக்களின் சூப்பர் ஸ்டார் பொருத்தமாக இருக்கும். அதனால தான் அந்த பேர் வச்சு. இந்த கதை எப்படியாச்சும் விஜய் சாருக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? அது என்னன்னு கேட்டேன்னா, முதல்ல நான் வந்து ஒரு 10 ரூபா எடுத்துக்கிட்டு வந்தேன். சரி எப்படியோ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க ஃபேமிலியோட கொடுத்து 3 நாள் தங்கி எப்படியோ கொடுத்துடலான்னு அப்போ ஒரு 30 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். 3 நாள் லாட்ஜ் எடுத்து தங்கி எப்பயோ கொடுத்துடலான். ஆனால் அந்த கார் டிரைவர் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இது இருந்துச்சு, தெரிஞ்சிருக்கும். எல்லா வாட்டியும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துருச்சு எப்படி. ஆனால் ஒரு விஷயம் அப்போ சந்தோஷமும் இருந்துச்சு எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சார் ஒரு கார் டிரைவர் பார்த்துருக்காப்புல பேசியிருக்காப்புல என்ன விஷயம் கேட்பாங்க, எப்படி சொல்லிடுவான்னு நினச்சேன். அது சொன்னாரா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கேன். ஓகே சார், இப்போது நீங்கள் நான் பேசின வரையும் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸு வாடகை வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. சென்னை வரேன் விஜய்க்கு கதை சொல்லணுன்ட்டு ஆசைப்படுறேன்றப்போ 10,000 எடுத்துகிட்டு வந்து முடிச்சுட்டு போயிடுறீங்க, 30,000 எடுத்துகிட்டு வந்து முடிச்சுட்டு போயிடுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு பணம் வந்து ஈஸியாக செலவழிச்சுட்டு போயிடுறோமேன்ட்டு வருத்தம் இல்லையா? இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கதை வந்து அந்தளவுக்கு வலுவாக இருக்கும். இப்போ நீங்க வரீங்க ஓகே, ஃபேமிலியோட வரது ஃபேமிலிக்கு ஓகேவா, இல்லை நீங்க வற்புறுத்தி எதுவும் கொடுத்து வரீங்களா? அவங்களுக்கு அவங்களும் வந்து எப்படியாவது இந்த விஷயம் வந்து விஜய் இந்த கதை எழுதின விஷயம் வந்து தெரியணும், அதுக்காக தான் அவங்க எனக்கு முழு சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால்தான் என்னோட குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பேனர் கட்டி எப்படியா கொடுக்கணும் தான் அங்கே வந்தது. இப்போ நீங்க டெய்லரு எப்படியோ ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்தாலும் எந்த சமயத்தில் கதை எழுதுவீங்க? வேலை செஞ்சுட்டு இது கதையை எழுதவே முடியாது. ஐயோ 8 மாதம் வேலையே செய்யல. ஊருக்கு போயிட்டு வீட்டில் இருந்து தான் 8 மாதம் இருந்து தான் எழுதுனேன். அதுக்கு முழு சப்போர்ட்டு என்னோடய ஃபேமிலி தான் காரணம். ஏன்னா வேலை செஞ்சுட்டு வந்து என்னால் கதை எழுதவே முடியாது. கரெக்டு தான், ஆனால் எப்படி சமாளிக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நமக்கு அந்த சிந்தனை வரணும். இல்லை சார், நான் என்னன்னா கோவிடு சரிங்களா, திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாமே படுத்துருச்சு, தமிழ்நாடே படுத்துருச்சு, அதுவும் டெய்லர் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் படுத்துருச்சுன்னு வைங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கை எப்படி ஓட்டினீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் இங்கே அம்மா அப்பா தான் சப்போர்ட்டு, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய தெரிஞ்சு. சினிமாவே தெரிலப்பா, ஒரு நார்மலான ஆளாக கேட்குறேன். ஃபோன் பண்ணி சார் டெய்லர் சார் ஒரு இவ்வளோ காசு தரேன், இந்த கதையை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துருவீங்களா? இல்லை இல்லை கொடுக்க மாட்டேன். ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் வந்து விஜய் ரசிகர். விஜய்க்காக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அந்தளவுக்கு செதுக்கி வச்சுருக்கேன் சார். அவரே இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டார், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அரசியல் பற்றிலாம் பேச வரல, அது பேசுறதுக்கு சரியான மேடையும் இது இல்லை, நான் பேசலை விட்டுருங்க. ஒரு படம் தான் நடிக்க போகிறேன், ஆனால் 8 மாதம் உழைப்பு போட்டிருக்கீங்க, குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு நிறைய நாள் சுற்றிலாம் வந்திருக்கீங்கன்றப்போ யாருனா ஒரு ஆள், முகம் தெரியாத ஒரு ஆள் காசு கொடுக்குறேன் கதை கொடுப்பா அப்படின்னா கொடுத்துடலாம்ல, அது யூஸ் ஆகும் தானே? இல்லை இல்லை, ஏன் இல்லை சார், ஏன்னா அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த கதை வந்து உலகம் அழிகிற வரை இதோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கையில் நான் வந்து சும்மா கதையை கொடுத்துட்டு நான் இது பண்ண முடியும். ஏன்னா எனக்கு விஜய் சட்டை கொடுக்கணும், நான் அந்த கதையில் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் இருக்கணும். படத்தை எந்த தவறுமே நடக்கக்கூடாது, அதனால்தான் நீங்க இருப்பீங்க, 100% இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல, இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்ட்டாரு சொல்லிட்டு. ஆனா இந்த கதையை கேட்டு அவரை அசந்து போயிருவாரு. ஓ, அவரே அவரோட முடிவை மாத்திக்கிட்ட அசந்து போயிருவாப்ல, அந்த ஒரு காரணத்தான் சொல்றேன். ஏன்னா இப்ப அவர் ஓப்பனா சொன்னாரு எனக்கு தெரியல.
அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கை விட்டுருக்காப்புல. ஆனால் இந்த கதையை கேட்டால் இன்னும் அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுது. ஏன்னா இந்த கதை வந்து இந்த மூணு பார்ட் சொன்னல, ஆமாம், சொல்ல போனால் அஞ்சு மாதத்துலேயே எடுத்துடலாம். ஓகே, அஞ்சு மாதத்துலேயே எடுத்துடலாம். அஞ்சு மாதத்துல மூணு பார்ட்டுக்கும் சேர்த்து மூணு பார்ட்டே வைக்கும். ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து பாஞ்சு நாள்லேயே படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரே நைட்ல எடுத்த படம்லாம் அப்படி இருக்க, இதெல்லாம் அஞ்சு மாதத்துலேயே நீ எடுத்துடலாம். ஏன்னா யதார்த்தமான தான் இருக்கணும் ஒவ்வொரு சீனும், ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் விஜய் சேதுலாம் கேட்கும்போது விளையாடுத்தனமா தான் நான் பேச நினைப்பாரு. ஆனால் அப்படிலாம் நினைக்காங்க சார், அப்படி அவருக்கு நினைக்கவும் மாட்டார். தயவுசெய்து நினைக்காங்க, ஏன்னா கதை அந்த அளவுக்கு வலுவாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் அசந்து போயிருங்க. இப்போ இந்த கதை இதுதான் உங்களுக்கு சரியான கதை, டெஃபினட்டாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு ஆச்சு, என்ன நம்ம கதை வந்து தேசிய கூட ஆஸ்கார்லாம் வாங்கப்போன்னு சொல்லுங்க, நிச்சயம் வாங்கும் சார். ஏன்னா கதை அந்தளவுக்கு எழுதியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் சொன்னல இந்த உலகம் இந்த மிக கொடூரமான ரெண்டு பேர், இவங்களையெல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. ஓகே, ஏன்னா இந்தளவுக்கு கொடூரமானவங்க. புரியுது சார். சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறி உங்களை ஒரு பெரிய பொசிஷனில் நானும் பார்த்து என் சேனலும் பார்த்து உங்களை இன்டர்வியூ எடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் பேனர் ஏற்றிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒருத்தர் பேனர் ஏற்றிட்டு நிற்பான்னு நான் நம்பிக்கை தரேன். நடக்கும், நம்பலாம், கடவுளை வேண்டிக்கலாம். நன்றி சார். விஜய் சார், நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கணும் சார் இந்த விஷயத்தை. தயவுசெய்து எனக்கு ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். சீக்கிரம் இந்த விஷயம் தெரிஞ்சால் சீக்கிரம் கதையை கேட்க ஏற்பாடு செய்யுங்க சார். நன்றி சார்.